This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தி சென்னை சில்க்ஸ் இன் வாவ் சம்மர் சேல். Let the celebrations begin. ஓ, இவருதான் ஆக்ட்ரஸ் திவ்யா பாரதியோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. யார் அவரு, எதுக்காக ஆடியன்ஸ் இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். பேச்சுலர் படத்து மூலமா நடிச்சு மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் நடிகை திவ்யா பாரதி. ரீசெண்டா அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம்ல படு ஆக்டிவா இருக்காங்க. கிளாமரான போட்டோஸ் போடுறது, ஊர்களுக்கு போகும்போது அங்கிருந்து நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து போறதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய திவ்யா பாரதி போட்ட ஒரே ஒரு ஸ்டோரியை வச்சு ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சில விஷயங்களை வந்து கணிச்சிருக்காங்க. அதாவது திவ்யா பாரதி ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நீண்ட மாதிரியான ஒரு ஸ்டோரி ஒன்னு போட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல வில்லனா நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ராயன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல நின்று ஒரு போட்டோ ஒன்று எடுத்து ஸ்டோரியா போட்டிருந்தாங்க. சோ ரெண்டு பேரும் ஒரு எதிர்பாராத விதமா அந்த இடத்துக்கு போயிருக்கலாம், இல்ல வேற எதுக்காவது போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட ரசிகர்கள் அதை இன்னும் டீகோட் பண்ணி இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல தான் அங்க மீட் பண்ணி இந்த போட்டோ செட் வீடியோஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ஒரே மாதிரியான ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணி ஒரு கோட் வேர்டா வச்சு அந்த விஷயம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூமரை வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. இதே மாதிரிதான் ஏற்கனவே வந்து ராஷ்மிகா மந்தனாவும் விஜய் தேவர்கொண்டாவும் அடிக்கடி வெளியில டேட்டிங் பண்ணிக்கிறாங்க, மீட் பண்றாங்க, அந்த இடமும் இந்த இடமும் ஒரே இடமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் அதை அவங்க தொடர்ந்து மறுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் திவ்யா பாரதி அவர்களுக்கும் நடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ உண்மையாவே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா, இல்ல யதார்த்தமா அது போட்டோஸ் வந்து அமைஞ்சிச்சா அப்படின்றத அவங்க சைட்ல இருந்து சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாரும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது, எது உண்மை அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபேர்வெல் செலிப்ரேஷன்ல அடுத்து வந்து ரெண்டு கியூட்டான கப்பல் இருக்காங்க. நெகட்டிவா ஏதாவது ஒரு கமெண்ட் வந்தா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது சோஷியல் மீடியால பேசிக்கா வர்ற கமெண்ட்ஸ். சி, ட்ரோல ஹேண்டில் பண்ண முடியலனா ட்ரோல் வாங்கி ஊருக்கு போயிரோம். எனக்கு புரியல, உங்க யாருக்கு புரிஞ்சதா? ட்ரோல் ட்ரோல் வாங்கி வீட்டுக்கு கிளம்பி பேசறவங்க இன்டர்வியூ எடுக்க சொன்னா கிளாஸ் எடுத்துக்காத. உங்களோட பார்ட்னருக்கு நீங்க ஒரு சாங் இப்ப டெடிகேட் பண்ணோம் அப்படினா உங்களோட கணவருக்கு நீங்க என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்க? அர்ஜுனா அர்ஜுனா. நிறைய பிக்கப் லைன்ஸ்லாம் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல இருந்துச்சாம். சோ அத வந்து நாங்க எடுத்து வச்சிருக்கோம். How can I plan our wedding without having your number? ஐயோ. I think I saw you on Spotify. You were listed as the hottest single. Happiness started with the alphabet H. But it starts with you. தமிழும் சரஸ்வதியும் ஃபேர்வெல் செலிப்ரேஷன்ல அடுத்து வந்து ரெண்டு கியூட்டான கப்பல் இருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு கியூட்டான கப்பல் கிட்ட வந்து நிறைய கேள்விகள் பேச போறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக மக்கள்கிட்ட வந்து மக்களோட சாபத்தை திட்ட இது எல்லாத்தையும் வாங்கி இங்கே வந்து தூளாக இருக்கிற நீங்களே ராகினி, நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. திஸ் சம்மர் மீட் த மேஜிக்கல் மர்மைட் அட் விஜிபி மரைன் கிங்டம் ஃப்ரம் ஏப்ரல் 12 டில் மே 31st 2024. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தி சென்னை சில்க்ஸ் இன் வாவ் சம்மர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.